நான் சென்னைக்கு வந்த ஆரம்ப நாட்களில் என்னால் இப்போவும் மறக்க முடியல. சின்ன வயசில் என்ன வாங்க போகிறேன்னு யாராவது கேட்டால் எல்லோரும் வழக்கமாக சொல்கிற பதில் தான் நானும் சொல்லுவேன். இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆகி யார்கிட்டையும் காசு வாங்காமல் சேவை செய்ய போகிறேன், வக்கீலாக போகிறேன்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லுவேன். ஆனால் 10வதுல ஜஸ்ட் பாஸ் பண்ணி 11வதுல என்ன குரூப் எடுக்குதுன்னு கூட தெரியாமல் வடிவில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த குரூப் தரணும்னு தோணுதோ அந்த குரூப்பே கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்டு வாங்கி அதுலேயும் ஜஸ்ட் பாஸ் ஆகி என் ஃப்ரெண்டு பெரிய அறிவாளின்னு அவன் என்ன படிக்கிறானோ அதைத்தான் நானும் படிப்பேன்னு அடம் பிடிச்சி காலேஜ் சேர்ந்தேன். ஏன் படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன், படித்து என்ன வாங்க போகிறேன்னு கூட தெரியாமல் அரியர் வச்சு பாஸ் பண்ணி ஒரு டிகிரியும் வாங்கினேன். 6 மாதம் ஊரில் சும்மா இருந்துட்டு இனிமேல் இங்கே இருந்தால் கௌரவமாக இருக்காதுன்னு கூட ஒரு 4 பேரோட சென்னை கூடி வந்தேன். வேலை தேடி எங்கெல்லாமும் அலைஞ்சேன். போகிற இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க, இல்லைனா 5000-6000 வேலைக்கு வரியான்னு கேட்டாங்க. எவ்வளோ நாள் தான் வீரப்பு காட்ட முடியும், வேறு வழி இல்லாமல் அந்த சம்பளத்துக்கும் வேலைக்கு போக ஆரம்பித்தோம். சென்னையில் சிகரெட் தவிர எங்களுக்கு எல்லாமே விலை அதிகமாக தான் தெரிஞ்சுது. டீ குடிக்க கூட யோசிப்போம், மதியம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவோம். எப்போவாவது நைட்டில் பசிச்சா வாழைப்பழம் தண்ணி பீடி தான் சாப்பாடு. கூச்சமே இல்லாமல் எந்த மண்டபத்துக்கும் போய் சாப்பிட்டு மணமக்களை தூரமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். சென்னையில் வேலை பார்க்குறோம்னு ஊரில் கௌரவமாக சொல்கிறத தவிர வேறு எதுவுமே எங்ககிட்ட இருந்ததில்லை. என் கூட வந்தவன்லாம் ஒவ்வொருத்தனா இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஊர் கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் பல நாள் பசி பட்டினி வறுமை காமம் தனிமைன்னு எல்லாமே போட்டு ஒரு மாதிரி என்னை அழுத்துச்சு. ஜோடியாக சுற்றுறவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி வயித்தறிச்சலாக இருக்கும். ஐடி கார்டு போட்டவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ரோட்டில் எவனையும் நிமிந்து பார்க்காம ரூம்குள்ளே போய் பூந்து கொண்டுட்டோம். நைட்டில் தூக்கமும் வராது, ஒவ்வொரு நாளும் ஊருக்கு போயிடலான்னு தான் தோணும். இதெல்லாம் மீறி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் மொபைல் எடுத்து பார்த்தா வெற்றிக்கு வழிகள்னு தத்துவங்களை அனுப்பியிருப்பானுங்க. ஓடு, முடியெல்லாம் நட, அது முடியெல்லாம் ஊர்ந்து போ, ஆனால் நகர்ந்துக்கிட்டே இரு, நீ 9 முறை விழுந்தவன்ல 9 முறை மீண்டு எழுந்தவன் எவனா தத்துவ மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த மாதிரி தத்துவ மெசேஜை பார்த்தாலே வாயில் நல்லா அசிங்கமாக வரும். என் நிலைமை எனக்கு தாண்டா தெரியும்னு வாய் விட்டு கத்துன போல இருக்கும். சரி, இனிமேல் இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது, இருந்தவெல்லாம் ஊர் கிளம்பிட்டான், இந்த ஊரில் நமக்குன்னு யாருமே இல்லை, இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு நாமளும் ஊருக்கு கிளம்பிடுவோம்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் ஒரு நாள் கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 35 வயசு இருக்க ஒரு அம்மா 5 வயசு பையனோட பஸ்ஸில் ஏறினான். பார்க்க ஏதோ கட்டட வேலை செய்கிற மாதிரி இருந்தான். பஸ்ஸு பஸ் ஸ்டாப் போட்டு நகர்ந்த கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸை நிறுத்துங்க பஸ்ஸை நிறுத்துங்கன்னு கத்துனேன். பஸ்ஸும் நின்னது. பையை விட்டுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டு பையை எடுக்க ஓடினேன். ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு இருந்த அந்த குட்டி பையன் ஓரங்கட்டி நிற்கிறதுக்காக பஸ் கொஞ்சம் நகர்ந்ததும் அம்மா அம்மான்னு கற்றுக்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்க போனான். நான் அவனை தடுத்து இருடா அம்மா வந்துடுவாங்கன்னு சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவன் கத்துறது நிறுத்தவே இல்லை. பஸ்ஸில் இருந்த சில பேர் இந்த அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது புள்ளை விட்டுட்டு இறங்கி ஓடுவாளான்னு ஒரு அம்மா கேட்டான். பிள்ளையை விட பையன் முக்கியம்னு ஒருத்தர் கேட்டார். பஸ் கிளம்பியிருந்தா இந்த பிள்ளை என்ன பண்ணும்னு ஒருத்தர் கேட்டார். கிட்டத்தட்ட இவங்களோட நினப்பு தான் எனக்கும். அந்த அம்மாவை மனசுக்குள்ளேயே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவும் பஸ்ஸில் வந்து ஏறிட்டான். அவள் ஏறினது ஒரு பெரியவர். ஏமா, அவனை கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ பாட்டுக்கு பிள்ளைய தனியாக விட்டுட்டு ஓடுறேன்னு கேட்டார். அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஏன் அறிவுக்கு என்னவா, நீங்களாம் இல்லை, நீங்களாம் இருக்கீங்கன்னு தான் நான் விட்டுட்டு போனேன்னு சொன்னேன். அவள் பிள்ளைய விட்டுட்டு போனதுக்காக கூணி குறுகி நிப்பான்னு நினச்சி அத்தனை பேர் கண்ணத்துலேயும் அரைஞ்ச மாதிரி இருந்தது அவள் சொன்ன அந்த பதில். எனக்கு என்ன செருப்பாலேயே அடித்த மாதிரி இருந்தது. நீங்களாம் இல்லை, இந்த சமூகத்து மேலே எவ்வளோ ஆழமான நம்பிக்கை அவளுக்கு, எளிய மக்களுக்கு தான் இந்த உலகத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை. அந்த பஸ்ஸில் இருந்த அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு குற்றம் உணர்ச்சி அவள் சொன்ன அந்த வார்த்தை ஏற்படுத்துச்சு. எவ்வளோ சூழ்நிலமாக நம்மளாம் மாறிட்டோம்னு புரிய வச்சது. ஒருவேளை அன்னைக்கு அந்த பஸ் அவளை விட்டு கிளம்பியிருந்தா, அந்த பையன் தொலைஞ்சு போயிருந்தா, யாராவது அவனை கடத்தி பிச்சை எடுக்க வச்சுருந்தா, அதுக்கு அவளாக காரணம். அவள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் மண்ணில் போட்ட நாங்கள் தானே காரணம். அவள் எந்த விதத்திலையும் குற்றவாளியாக மாட்டான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் நாங்கள் அந்த பிள்ளைய பத்திரமாக தான் பார்த்துக்கிட்டோம். அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த சம்பவம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அவள் சொன்ன அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தது. நீங்களாம் இல்லை, நீங்களாம் இல்லை.
நான் இது வரைக்கும் கேட்ட எல்லா பெரிய தத்துவங்களை விட இந்த ரெண்டு வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசாப்பட்டுச்சு. என்னை மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாக்குனுச்சு. என் கண்ணத்தில் எனக்கு மிகப்பெரிய அடியும் இருந்துச்சு. எனக்கு அந்த ரெண்டு வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்கள் மீதான நம்பிக்கையும் கொடுத்தது. நான் அன்னைக்கே ஊருக்கு போகிற முடிவையும் கைவிட்டேன். இன்றைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கேன். நல்ல சம்பளமானு கேட்டால் என்னை விட கம்மியாக வாங்கின விட நல்ல சம்பளம் தான் சொல்லணும். இப்போவும் இந்த ஊர் என்னை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னை மட்டும் என்ன மாதிரி பல பேர் இந்த ஊர் வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கு.